அன்பு நேயர்களே, வணக்கம். இது ஒரு ரொம்ப நுட்பமான பதிவு. காலணிகளில் இருக்கிறது ரகசியம். முக்கியமான ஒரு விஷயத்தைத்தான் காலணி ரகசியங்கள் அப்படின்ட்டு நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதாவது, நம்ம காலில் போடுறோம் இல்லையா, அந்த செருப்புகளில் உள்ள சில சூட்சுமங்களை குறித்து சொல்ல போகிறேன். இதில் உள்ள சில செய்திகளை எல்லாம் போன மாதத்தில் நான் அந்த ஜோதிட பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தினகரன் அந்த ஜோதிட ரகசியங்கள் அந்த பகுதியில் நான் எழுதியிருக்கிறேன். அதை இன்னும் நல்லா விஸ்தாரமாக நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் எல்லோரும் பலனடைவார்கள் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். பொதுவாக ஜாதக கட்டத்தில் 12 இடம்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. அது சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். அதை ரகசிய இடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒருவருக்குரிய தூக்கம், நிம்மதி, ஏன் மோட்சம் குறித்து கூட பேசும் இடம் இது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஜாதகம் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன யோசனை பண்ணணும், அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது அப்படின்ட்டு யோசிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு யோசனை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். தெய்வ நம்பிக்கையால் எப்படி வெளிவருவது என்பதை பற்றி வந்து சிந்திக்க வேண்டும். ஒன்று விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னால் பிறகு தெய்வ நம்பிக்கை எதற்கு? அதை நாம் திருத்தி கொள்ளக்கூடிய சில பரிகாரங்கள் அப்புறம் ஏன் சொல்லப்பட்டிருக்கின்றன? எதுக்காக இத்தனை கோயில் இருக்குது? எதுக்காக இத்தனை மகான்கள் இங்கே வந்து அவதரித்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள்? அப்போது நம்ம ஒன்று யோசனை பண்ணி பார்க்கணும். எத்தனை மோசமான சூழ்நிலையிலும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற வழியை அல்லது தப்பிக்கும் வழியை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் பார்த்தேன், இந்த காலணிகளிலே சில வாழ்வியல் சுற்றுமங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம செருப்புன்னு சாதாரணமாக சொல்லிடுறோம், ஆனால் ஆன்மீகத்திலே அதற்கு ரொம்ப பெரிய இடம் உண்டு. ஒருவர் தலையிலே அணிகின்ற அந்த அணிகலனுக்கு மகுடம் அப்படின்ட்டு பேர். அதுதான் சிறந்ததுன்னுட்டு எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ராமாயணம் தெரியும். பரதன் தன்னுடைய தலையையே கொண்டு போய் எது மேலே வச்சான்? இந்த பாதுகை மேலே தான் வச்சான். அந்த மணிமகுடம் ஆட்சி பண்ணலை, ராமனுடைய பாதணி, காலணி இல்லையா, அந்த பாதுகை தான் ஆட்சி செய்தது. 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 14 வருஷம் அது ஆட்சி செய்தது. அந்த ஆட்சி ரொம்ப அற்புதமான ஆட்சி என்று சொல்லுகின்றார்கள். அதனால தான் பாதுகைக்கு பட்டாபிஷேகம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மகான்களுடைய பாதுகைகளெல்லாம் நம்ம பூஜை அறையில் வச்சுருக்கிறோம். அதுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள். இப்போ எங்கேயாவது கைக்கு பட்டாபிஷேகம் உண்டா? மார்புக்கு பட்டாபிஷேகம் உண்டா? காதுக்கு பட்டாபிஷேகம் உண்டா? பாதுகைக்குத்தான் பட்டாபிஷேகம். அப்போது அந்த பாதுகை எத்தனை சிறப்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம். காலில் போடுகின்ற அந்த செருப்பை நாம் கௌரவமாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, அதை அணி அப்படின்னு சொல்கிறோம். எப்படி கழுத்தணி, கையணிக்கு வளையல் இல்லையா, காதணிக்கு தோடு, இப்படி சொல்கிற மாதிரி, இந்த விரல் அணிக்கு மோதிரம்னு சொல்கிற மாதிரி காலில் அணிகின்ற அணிகலன் அது. அதனால் அதுக்கு காலணி என்னட்டு பேர். ஒரு வருடத்தில் காரியம் ஆகணும்னுட்டு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய முகத்தை பிடிக்கிறது கிடையாது, தலையை பிடிக்கிறது கிடையாது, கழுத்தை பிடிக்கிறது கிடையாது. கழுத்தை பிடிச்சா நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவார். கையை பிடிக்கிறது கிடையாது, உதறிடுவார். ஆனால் கால்களைத்தான் பிடிக்கிறோம். அப்படியானால் அந்த காலையே தாங்குகின்ற, அந்த காலை பாதுகாக்கின்ற அந்த காலணிக்கு எத்தனை மதிப்பு இருக்க வேண்டும்? காலில் அணியும் காலணிகளை நாம் சாதாரணமாக நினைத்து கொள்ளக்கூடாது. தலை என்பது ஜாதகத்திலே முதலிடம், கால் என்பது 12 இடம். காலில் அணியும் கால் அணிகள் 12 இடத்தின் அமைப்பு எப்படி இருக்குது என்பதை மறைமுகமாக சுட்டு காட்டுகிறது. நம்ம காலணிகளை எப்படி பராமரிக்கிறோம் என்பதை பொறுத்து அந்த 12 இடத்தினுடைய பலாபலன்கள் எல்லாம் தெரிய வரும். அது நல்ல சுப பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய காலணிகளை மிக மிக நல்ல முறையில் அதற்கென்று உரிய கௌரவத்தோடு பராமரிக்க வேண்டும். இது ஒன்று தான் பரிகாரம். அதாவது சில பேர் வருவாங்க, கால் செருப்பு வீசும்போது இந்த பக்கம் ஒரு செருப்பு போவோம், அந்த பக்கம் ஒரு செருப்பு போவோம். எந்த இடத்துல போடக்கூடாதோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை போடுவாங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கே சகிக்காத மாதிரி இருக்கும். அந்த காலணிகளை உதறி தூக்கி எறிவதோ, ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு பக்கமாக போடுவதோ, அதை கொண்டு போய் ஈசான்ய திசையிலே வைக்கிறதோ, இவைகளெல்லாம் நம்முடைய சுப பலன்களை கெடுத்துவிடும். ஒரு காலணியை பொறுத்து தான் நடையின் அழகே இருக்குது. கவனிச்சிங்களா நீங்கள், கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். பெரிய செருப்பு போட்டுக்கிட்டால் நடக்க முடியாது, பிஞ்சு போன செருப்பு வச்சுக்கிட்டால் நடக்க முடியாது. அப்போது ஒருவனுடைய நடையை தீர்மானிப்பது அந்த காலணிகள் தான், அழகை தீர்மானிப்பதும் காலணிகள் தான். அது ஒரு கம்பீரத்தை தரும். ஆக அந்த கால் அணிகளிலே தான் ஒருவருடைய குணம், அழகு, நடை எல்லாம் இருக்கிறது. அவர் எப்படி அதை யூஸ் பண்ணுறாருங்கிறத வச்சுக்கிட்டு அவருடைய கேரக்டரை நம்மளால் சொல்லிவிட முடியும். எனவே காலணிகளை முறையாக அதற்குரிய நேர்த்தியுடன் பராமரித்தால் அற்புதமான பலன்களை பெறலாம். அப்போ எப்படி பராமரிக்கணும்? நம்ம அந்த 12 இடத்தினுடைய பலன், நல்ல தூக்கம், நல்ல சொத்துக்களை அனுபவித்தல், நிம்மதி, பழிச்சொல் இல்லாமை, எந்த வில்லங்கத்திலும் மாட்டிக்கொள்ளாமல் இருத்தல், இவைகளெல்லாம்
நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். காலணிகளை தூக்கி எறியாமல் அதற்குரிய இடத்தில் கௌரவமாக வைக்கணும். எப்படி மோதிரத்தை கழட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி வைக்கணும். இது செருப்பு தானே நினைக்கக்கூடாது. அதே மாதிரி காலணிகளை தகாத முறையில் பயன்படுத்தக்கூடாது. கிராமத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வச்சு பிறரை அடிப்பாங்க. உன்னை இதாலே அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா. தவறு, அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதும் தவறு. அப்படி அந்த துடைப்பத்தையோ இல்லாட்டி போனால் காலணிகளையோ இப்படி பயன்படுத்துவது தவறு 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 100% தவறு. அது ஒரே அழுக்காக இருக்கக்கூடாது. அழுக்காக இருந்தாலும் நம்ம எப்படி காலை கழுவிக்கிறோமோ அதே மாதிரி அதை சிறப்பாக நம்ம பழுது இல்லாமல் கழுவி கிழுவி தொடச்சி சுத்தமாக வச்சுருக்கணும். ஷூ போடுறோம் இல்லையா, பாலிஷ் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி. நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்கிறவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல கம்பீரமாக இருக்கக்கூடியவர்கள். செல்வாக்கோடு இருக்கக்கூடியவர்களை பார்த்தீங்கன்னா அந்த காலனி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவங்க போட்டுக்கிற லட்சணம், அவங்க நடக்கிற லட்சணம், அவங்க விட்டுட்டு மென்மையாக அதை சாஃப்டாக விட்டுட்டு வர்றது, இதெல்லாம் பார்த்தாலே இவங்களுக்கு செல்வம் சேருகிறது, இவர்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது என்பதை அவர்கள் எப்படி பராமரிக்கிறார்கள், எப்படி அணிகிறார்கள், எப்படி நடக்கிறார்கள், எப்பொழுதெல்லாம் அதை மாற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக 12 இடம் சரியில்லாதவர்கள் வந்து காலணிகள் அணிவதிலும் பராமரிப்பதிலும் அலட்சியம் காட்டுவார்கள். செருப்பை மாற்றி மாற்றி போட்டுட்டு வர்றது, இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஞ்சு போன செருப்பை போட்டுக்கிட்டு நடக்க முடியாமல் நடக்கிறது, அதை தூக்கி விட்டேறிகிறது, இதை காலில் ரோட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறது, இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க உடனே ஜாதகத்தை பார்த்திங்கன்னா நிச்சயமாக 12 இடத்துல அவங்களுக்கு ராகு கேது சனி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த மொத்தமாக அது பாதிச்சிருக்கும். எதிலும் அலட்சியம் காட்டுவார்கள். எனவே அவர்களுக்கு அதை மாற்றி கொள்வதற்கு என்ன பண்ணணும், அந்த 12 இடத்தினுடைய பலனை மாற்றணும்னா அவர்களுக்கு தர வேண்டிய அட்வைஸ் இது தான். இதை ஒழுங்காக நீ வச்சுருந்தோம்னா அந்த இடம் தானாகவே ஒழுங்காக போகும். எனவே காலணிகளை கவனம் செலுத்துங்கள். குருமார்களுடைய காலணிகளை வணங்குவதன் மூலமாகவும் இந்த அற்புதமான ஆற்றலை பலனை நீங்கள் பெறலாம். நம்ம காலணி வாங்கும்போது நமக்கு கச்சிதமாக இருக்கணும். நம்ம கச்சிதமாக இருந்தால் தான் நமக்கு எல்லாமே கச்சிதமாக இருக்கும். அந்த 12 இடத்தினுடைய சுப பலன்களை பெற வேண்டும் என்று சொன்னால் காலணிகளிலே கவனம் செலுத்துங்கள். காலணிகளை நன்கு பராமரியுங்கள். காலணிகளுக்கு மதிப்பு கொடுங்கள். இதை மூன்றும் நீங்கள் முறையாக செய்தீர்கள் என்றால் உங்கள் 12 இடம் பலனானது மிக அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். கவலைகளெல்லாம் உங்களை விட்டு விடைபெறும். இது அந்த ஜாதக தோஷத்தை மாற்றுவதற்கு தெய்வீக ரீதியாக உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது நல்லதுதான். இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள்.